அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போறது மர்மக்கலை. மர்மக்கலை யாரால தோற்றுவிக்கப்பட்டுச்சு, அது யாருனால மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவுச்சு, வாங்க பார்க்கலாம். இன்றைய இளம் தமிழ் தலைமுறையினர் தமிழ் மொழியை மட்டும் இழக்கவில்லை. நமது முன்னோர்களின் விளையாட்டு, நமது போர் முறை சாதனங்கள், அவற்றை பயன்படுத்தும் முறை, தற்காப்பு, கட்டிடக்கலை, மருத்துவம், இன்னும் பிற கலைகள் ஆகியவற்றை மறந்துள்ளன. இப்பொழுது ஒருபடி மேலே சென்று சாதாரணமான உடற்பயிற்சி முறைகளையும் செய்வதையே தவிர்த்து வருகிறார். தமிழ் இளைய பிள்ளைகள் இன்று உடற்பயிற்சி, தற்காப்பு இரண்டையும் கற்கும் தமிழ் பிள்ளைகள் சொற்பமே. வர்மக்கலையில் சிறந்து விளங்கிய தமிழகம். வர்மம் ஆதி தமிழன் படைத்த அற்புத கலைகளில் ஒன்று. இந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கலை தமிழ்நாடு, தமிழீழம், கேரளா, தற்கால ஆந்திராவின் கிழக்கு பகுதி ஆகிய இடங்களில் பரவியிருந்தது. இக்கலை சித்த மருத்துவத்தை துணையாக கொண்டு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இக்கலையை படைத்தவர் சித்தர்களில் சிறந்தவரான அகத்தியர். இது உருவான இடம் பொதிகை மலை, தற்போதைய குற்றாலம் மலை. தென்பொதிகை நாதன் துணையால் பாடி வைத்தேன் முறை நன்றமே என்ற கிமுவில் எழுதப்பட்ட ஒரு ஓலைச்சுவடியில் வரியே இதற்கு சாட்சி. ஜடாவர்மன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் இக்கலையில் சிறந்து விளங்கினான். பின்னர் பாண்டிய இனம் அழிய தொடங்கியதும் இக்கலையும் அழிய தொடங்கியது. பின்னர் வந்த சோழர்கள் இதை கற்றனர். பின்னர் இந்த கலை இலங்கை, சீனா போன்ற நாடுகளில் பரவத் தொடங்கியது. காஞ்சியில் வாழ்ந்த போதிதர்மர் இக்கலையை சீனாவில் பரப்பினார். இக்கலையானது அனைவருக்கும் கற்றுத்தரப்பட மாட்டாது. இதன் ஆசிரியர் தனது மாணவனை 12 வருடங்கள் அவனுடைய பழக்க வழக்கங்களை அறிந்த பின்னரே அவனுக்கு கற்றுத்தருவார். இக்கலை மூலம் ஒருவர் தாக்கப்பட்டால் அதற்கென்று தனியாக உள்ள சிகிச்சை முறையை பயன்படுத்தியே சரி செய்ய முடியும். உலகில் வேறு எந்த இனத்திலும் காணப்படாத ஒரு அதிசய கலை என்பதை அறியும் போது செந்தமிழ் பரம்பரையின் ஒவ்வொரு உயிரும் உச்சத்தில் நிற்கிறது. சித்தர் பெருமக்களின் தவத்தால் நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வர்மக்கலை யுகமிகமாக நம் மூதாதையர்கள் ஆய்ந்து ஆய்ந்து கண்டறிந்த உண்மைகளின் தொகுப்பாகும். தமிழனுக்கு சொந்தமான இந்த அரிய கலையின் அற்புத பயன்பாடுகள் குறித்து தமிழர்களே பெருமளவில் அறியாமல் இருப்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. தூரக்கிழக்கு நாடுகளில் பரவிய வர்மம். தொலைகிழக்கு நாடுகளில் பௌத்தம் பரவிய வேகத்தில் தமிழின் வர்மக்கலையும் கூடவே பயணம் செய்து வேறு வேறு வடிவங்களில் வளர்ச்சி கண்டு பொலிவடைந்தது என்பதை தற்காப்பு கலை பேரறிஞர்களே தயங்காமல் ஒப்புக்கொள்கின்றனர். சீனாவில் வேறொன்றிருக்கும் குங்ஃபு மட்டுமல்ல, ஏனைய எல்லா தூரக்கிழக்கு நாடுகளிலும் தற்காப்பு பிரிவுகளான ஜுடோ, கராத்தே, டேக்வாண்டோ ஆகியவற்றுக்கும் தாயாக இருப்பது தமிழனின் கலவிதான் என்பதற்கு சரித்திரம் எண்ணற்ற சாட்சியங்களை வைத்திருக்கிறது. இந்த சாட்சியங்கள் யாவும் மூத்த தமிழ்குடியின் புகழை முரசறிந்து நிற்கும் சக்திகள் என்பதில் சந்தேகம் இல்லை. அகத்தியர் 4 பிரிவுகளாக வர்மக்கலையை பிரிக்கிறார். முதல் வர்மம் தொடுவர்மம். இது பலமாக தாக்கப்படுவதன் மூலம் ஏற்படுகிறது. இதை எளிதில் குணப்படுத்த முடியும். அடுத்தது தட்டுவர்மம். இது ஒரே ஒரு விரலை மட்டும் பயன்படுத்தி தாக்கப்படுவரின் உடலில் வலி ஏற்படாமல் மிக லேசாக தட்டுவதன் மூலம் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகும். நான் ஏற்கனவே கூறியவாறு இம்முறையில் தாக்கப்படுவரை இதற்குரிய தனியான சிகிச்சை முறையில் மட்டுமே குணப்படுத்த முடியும். அடுத்து நோக்கு வர்மம். பார்வை ஒரே இடத்தில் செலுத்தி விளைவுகளை ஏற்படுத்துவதே நோக்கு வர்மம். இந்த முறை ஆபத்தானது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். நோக்கு வர்ம முறையில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு நிகர் உலகில் வேறு எவரும் இல்லை. அடுத்து படுவர்மம். 4 வகை வர்மங்களில் அபாயகரமானது இந்த படுவர்மமே. உடலில் உள்ள வர்ம பகுதியில் அடியோ தாக்குதலோ ஏற்படுத்தினால் அது படுவர்மம் ஆகும். இத்தாக்குதலுக்கு ஆளானவர்கள் உயிருக்கும் அபாயம் உள்ளதால் இது மிகவும் ஆபத்தானது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் படுவர்ம புள்ளியில் தாக்கப்பட்டால் உடனே மயங்கி விழுவான். வாயில் நுரைதள்ளி நாக்கு வெளியே தள்ளும். அடிப்பட்ட இடம் குளிர்ச்சியாக மாறும். எல்லோராலும் இதை செய்துவிட முடியாது. மிகுந்த பயிற்சி உள்ளவரால் மட்டுமே இதை செய்ய இயலும். வர்மத்தின் அதிசயங்கள். வேறு எந்த தற்காப்பு கலைகளிலோ மருத்துவ உத்திகளோ
இல்லாத அதிசயங்கள் மர்மத்தில் உண்டு. இங்கே சில உண்மைகளை சுருக்கமாக கோடிட்டு காட்டலாம். ஒளிவு, பூட்டு, பிரிவு என்னும் மூன்று அடிமுறை உத்திகளும் தமிழனின் வர்மக்கலையில் இருப்பது போல் வேறு எந்த தற்காப்பு கலையிலும் இல்லை. வெட்டு காயங்களிலிருந்து பீரிடும் இரத்தத்தை எந்த கட்டும் போடாமலேயே வர்ம நரம்புகளை பிடியால் கட்டுப்படுத்தி நிறுத்திவிட முடியும். ஜன்னி, வாந்தி ஆகிய நோய்களில் எந்தவித மருந்தும் இல்லாமலேயே வர்மக்கலையின் தடவு முறையால் உடனடியாக சரி செய்து விட முடியும். ஒற்றை தலைவலி என்னும் கொடிய நோயை கணைக்காலில் உள்ள வர்ம அடக்கல் கொண்டு 4-5 நிமிடங்களில் நம்மால் ஓட்டிவிட இயலும். நட்போடு கைகுலுக்குவது போலவோ, பாசத்தோடு கட்டியணைப்பது போலவோ நடித்து கொண்டு பகையாளியை பிணமாக கீழே வீழ்த்திவிட வர்மம் அறிந்தவனுக்கு முடியும். மயங்கி விழுந்தவனையும் அசைவற்று மரணப்பிடியில் கிடைப்பவனையும் வர்மக்கலையின் உயிர்நிலை நாடிகளை பயன்படுத்தி உடனே எழுப்பிவிட முடியும். மேற்கூறிய உண்மைகளை சிலர் நம்ப மறுக்கலாம், நக்கல் புரியலாம். ஆனால் வர்மக்கலின் அரிச்சோடிகளிலும் அரிய தேடுவர்களுக்கு அங்கனம் மறுக்கவோ நகைக்கவோ இயலாது என்பது திண்ணம். வர்மத்தின் அதிசயங்களை அறிவர் சிலர். இத்தகைய சிறப்புமிக்க கலையை நாம் இப்போது மீட்டெடுக்கப் போகிறோம். இதற்கெல்லாம் காரணம் தமிழன் தமிழனாக இல்லாமல் மாறிப்போனதே.